என் பேர் வேளாங்கண்ணி, எனக்கு 59 வயசு ஆகுது. என்னுடைய பேர் வந்து டி செல்வம், வயசு 58. என் பேர் தேவி, 40 வயசு ஆகுது. என் பேர் வரலட்சுமி, 39 வயசு ஆகுது. ராவிங் 16. எந்த அதிகாரிங்க, எம்எல்ஏவா, எம்பியா, மந்திரியா, யார் வந்து இங்க வந்து ஒரு நாளைக்கு இந்த பில்டிங்க இருந்து அவங்க பாத்ரூம் இல்லாத, ஒரு தண்ணி வசதி இல்லாத அவங்க வந்து நான் இருக்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளைக்கு வந்து அவங்களை இந்த இங்க இருந்து நாங்க பண்ற நாங்க பட்ட கஷ்டத்தை அவங்க பட சொல்லுங்க. எங்களுக்கு நாங்க ஊடே கேட்க மாட்டோம், எங்களுக்கு ஊடே நீங்க கொடுக்க தேவையில்ல. எங்க கூட இருந்து ஒரு நைட்டு வந்து குப்பை கொட்டி பாருங்க, நாங்க எப்படி வாழ்றோம், எப்படி கஷ்டப்படுறோம்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றதுனாலே இங்க வந்து நான் இது பண்றது இல்லை. நீங்க வந்து இங்க வாழ்ந்து பாருங்க. நாங்கள் அது முன்னாடி ரோட்டு மேலே இருந்தோம், நிறைய பேர் பண்டிகை இருக்குல்ல, அது இதில் இருந்தோம். நாங்கள் வாழ்க்கை நடத்தினா அந்த ரோட்டு மேலே தான், அந்த ரோட்டு மேலே இருந்தோம். அங்கே தான் பிளாஸ்டிக் கட்டுன்னு அங்கே தான் இருந்தோம். இங்கே 2002 வச்சு வந்து விட்டாங்க, மூணாவது நாளில் வீடு தரேன் சொல்லி எங்களை கூட்டின்னு வந்து விட்டாங்க. இந்த 22 வருஷம் ஆயிடுச்சு, ஆயாலும் சொல்லி தான் வந்து விட்டாங்க. ஏன்னா அப்பப்போ நாங்கள் அங்கே இருக்கிறப்போ வந்து குளர் அறி வரோம், ஏன்னா அதிகாரி வராங்கன்னு சொன்னால் எங்களை எல்லாத்தையும் காலி பண்ணி பின்னாடி சைடு போட்டுருவாங்க. சாமெல்லாம் நாங்கள் பின்னாடி போனோம், திருப்பி அவங்க வந்து போன கையோடு திருப்பி நாங்கள் வாயின்னு வந்து வைக்கணும். அதுமாரி நலிமலையாக நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து விட்டாங்க, மூணே நாள் உங்களுக்கு வீடு தரணும். ஆயிடுச்சு, 22 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு இது வரல, எதுவுமே செய்யலை. இங்கே இல்லை, அங்கேன்னா ஒரு பிளாஸ்டிக் இருந்தாலும் நல்லா கொஞ்சம் இதுவாக இருந்தோம். ஆனால் எங்கள் சொல்லவும் முடியல, ஆனால் இங்கே இருக்கவும் முடியல, அதான் ஒரு பிரச்சனை. இந்த உலக அளவில் தடகளா பேட்டிலாம் வச்சாங்க, ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை இடிச்சுட்டு அதை கட்டி வேர்ல்டு லெவலில் வச்சாங்க. வேல்டுலாம் வைக்கும்போது இந்த வெளிநாட்டவரெல்லாம் வராங்க, நீங்கள் ரோட்டில் அசுத்தமாக இருக்கிறீங்க, அங்கேயே பொங்கி சாப்பிட்றீங்க, அங்கேயே படுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது, அந்த காருங்கள்லாம் பயணம் ஆகும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குதுன்னு ஒரு 67 குடும்பங்களை பழைய உணவு பங்கீடு அட்டை நகலை வாங்கிட்டு தான் எங்களை இந்த கட்டடம் மட்டும்தான் இருந்தது. இங்கே வந்து அப்போன்னா 65 குடும்பம் தான் இருந்துச்சு, இது உள்ள வரப்போ 2002. இப்போனா 115 குடும்பம் இருக்கு. இங்கே வர அப்போ எனக்குன்னா 17 வயசு, சின்ன பசங்க, நாங்களும் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி, என் பிள்ளைங்களாம் வளர்ந்து பேரம்பேத்தி ஏற்றுருக்கேன். இங்கே வர அப்போ மாற்ற இடம் தரேன் நாங்கள், இன்னுமும் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல எதுவுமே கிடையாது. நாங்களே தலைமுறை தலைமுறையாக இங்கேயே காலத்தை போய்க்கணும் கிடக்குது. நாங்கள் வந்து 22 வருஷமாக பாத்ரூம் இல்லை, ஒரு பழு தேய்க்கணும் குளிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பாத்ரூம் இல்லை. பாத்ரூம் வந்து கீழே இறங்கி போனோம், பப்ளிக் பாத்ரூம் தான் போனோம். 32 படி இறங்கி நாங்கள் போனோம் அந்த பாத்ரூமுக்கு. அது காலையில் 5 மணிக்கு திறந்தா நைட்டு 10 மணிக்கு மூடிடுவாங்க. அதில் இருக்கிறது வந்து நாலு தான் ஆறுக்குது, இன்னும் அந்த மூணு இருக்குது. காலையில் ஏந்துக்கணுமா, பல்ல வளர்க்கணும், ஒரு குளிக்கணும், கொல்லனா வந்து இங்கே ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பளைங்க நிற்கணும், ஒரு குழந்தை ஒரு வயசு பொண்ணு குளிக்குதுன்னா அண்ணாண்ட போய் ஒருத்தர் நிற்கணும், எவன் வரா எவன் பார்க்கறான்னு தெரியாது. ஒரு வயசு பொண்ணு நான் திடீர்னு மாதம் இது ஆகி போச்சு, என்ன பண்ண முடியும், அதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு. இந்த ரூமில் வந்து 3 கொடுத்துன்னு இருக்கிறோம், அதான் 3 பேர், 9 பேர் இந்த வீட்டில். மழை வந்தால் அதை மட்டும்தான் எல்லாம் வந்து உக்காந்துருப்போம், மற்ற நேரத்தில் வெளியில் போய் படுத்துக்குவாங்க, ஆக்கி அடிச்சுட்டு வெளியில் போய் படுத்துக்குவாங்க. எங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்லை, பாத்ரூம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப முடியல. அதேமாதிரி இந்த மாத கணக்கு வந்துட்டால் ரொம்ப எங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடும், எங்களால் துணி மாற்ற முடியாது. ஒருத்தவங்க வந்து வெளியே போனால் தான் எங்களால் குளிக்க முடியும். நாங்கள் குளிச்சுட்டு வெளியே போனால் தான் இன்னொருத்தவங்க, அப்படி தான் இருக்குது எங்களோட வாழ்க்கை. இங்கே தான் இருக்குது பாத்ரூம், அதுலேயே சாமான் கழுக்குன்னு அங்கேயே குளிச்சிக்கணும், அங்கேயே பாத்ரூம் போயின்னு எல்லாம் அங்கேயே தான். 3 கொடுத்துறோமோ அங்கே தான். இப்போ ஒருத்தவங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சா தான் இன்னொருத்தவங்க செய்ய முடியும், அப்படி தான் ஓடுது எங்களை. அப்போ எப்போ செஞ்சு எடுப்பாங்கோ நம்ம செய்யலான்னு ஒரு இதுலாம் இருக்கிறோம், அடுப்பும் பற்ற வைக்க முடியாது. எங்களுக்கு சிலிண்டர் வசதியும் கிடையாது, ஸ்டவ் தான். இப்போ அந்த கிருஷ்ணால எங்களை நிறுத்திட்டாங்க. எவ்வளோ பிரச்சனைங்க, மழை வந்தால் தண்ணி நிற்குது, கொசு தொல்லை, இந்த செவருங்கெலாம் இடிஞ்சு உயுது, புளிங்களுக்கு ஒரு படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது. கேட் பார்க்க கொடுத்த பில்டிங் விட இந்த பில்டிங் ரொம்ப மோசம்.
அதாவது மழை பெஞ்சா படிக்கட்டில் கூட சில நாங்களே ஓடுவோம். அவங்க ஆனால் பூசி விட்டான் சரி என்ன பண்ணால் சரி ஒழிதாகும். இதோட எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு தாப்பா கிட்ட வாங்கி போட்டாலும் ஒழுகிதான் இருக்கு. போகும் அந்த ஒழுகதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு டைமில் வந்து மழை ஸ்பீடாக பெய்யும், ஒரு டைம் வந்து கம்மியாக பெய்யும். அதே நினச்சிட்டு முடியாது நம்மளால். அதாவது இப்போ மழை பெஞ்சால் டக்கு டக்குன்னு தப்பு தென்னும், டப்பை எடுத்து வைக்கணும், அண்ட் டப்பு ஒழுகு எடுத்து வைக்கணும் கரெக்டாக. சின்னங்களை டப்பு பத்தாது, சமைக்க பாத்திரங்களை எடுத்து வைக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த வீட்டில் இந்த பில்டிங்கே ஒரு பிரச்சனை மாதிரி தான். ஏன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கள் வீடு ஒழுமோன்னு பயம், கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கள் பில்டிங் இடிஞ்சு விழுந்துமோன்னு பயம். எல்லாருக்கும் எங்கள் பயத்தை தான் வாழ்ந்துருக்கோம். இப்போ இப்போ உனக்கு இருக்கிற வீடு இருக்கிறதுக்கும் நீ நினைக்கிறதுக்கு என்ன என்ன இருக்கணும்னு நினைக்கிறேன்? அது வீடு இது வீடு இல்லை அவ்வளோ வித்தியாசம். இப்போ அது பேர் என்ன பண்ணுறாங்க, சரி இவங்க படுத்துக்கிட்டோம், அவங்க ரோட்டு மேலே படுத்துக்கிறாங்க. நான் அதே மாதிரி இடையில அதே வந்து இந்த வீட்டில் இங்கே படுத்துருக்கேன், இங்கே படுத்துருக்கிறேன். இந்த இந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே இருக்கவும் முடியல. எங்களால் எங்களுக்கு சீக்கிரமாக வீடு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது, மழை வந்தால் இருக்கவும் முடியாது. எல்லாம் வக்காண்டி தான் இருக்கணும், மூணு கொடுத்துட்டு வரங்களும் வக்காண்டி தான் இருக்கணும். அடி படுக்க கூட முடியாது, தனி புள்ள அந்த சைடெல்லாம் ஒழுகும். பூசை வேலை பண்ணி கொடுத்து கூட வேலைக்காகலை, தண்ணி மறுபடியும் ஒழுகுது. கன்றாக கயிறாக எடுத்தாங்க, அதுக்கு எந்த ஆதாரம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பேசி நாங்கள் முடிப்போம், கத்தி கத்தி பண்ணும்போது நான் ஒரு 6 மாதம் பொறுத்து வந்து இவர் எம்எல்ஏ வந்தார், சாகர் பாபா வந்தார். அவரும் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போனார். நாங்கள் எப்படியோ வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் போனார். அவரை வந்து எந்த பதிலும் சொல்ல, அதை கன்றாக கயிறை கட்டாங்க அவ்வளோதான். எதோ அத்தாச்சு எதுவும் எங்களுக்கு கொடுக்கல. இன்னொரு 3 மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துருவான்னு சொல்லி ஆகிப்போச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 9ஆம் மாதம் 26ஆம் தேதி தாங்க ஒன்றது வரல எங்களை வந்து யாரும் பார்க்கல. கன்றாக கயிறாக எல்லாம் வந்து எடுத்துன்னு போனாங்க, ஒரு பதிலும் இது வரைக்கும் எதுவுமே சொல்ல அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஒரு சின்ன வெள்ளை பேப்பரில் ஒரு சீட்டு மாதிரி கொடுத்தாங்க அவ்வளோதான். அதுனா பொறுப்பு என்னன்னு தெரியல. அது அது கொடுத்துட்டு போனாங்க, அது ரெண்டாவது எதுவும் ஒரு பதிலும் சொல்லாகும். அசம்பிளியில 3 மாதத்துக்கு முன்னே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி பரந்தாமன் பேசினார், அதற்கு அமைச்சர் தாமோதரசனும் பதில் கூறினார். நாங்கள் 2022 அரசு நிலம் மாநகராட்சியில் ஒப்படைத்து விட்டோம், பணத்தையும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னார். அவர்கள் பேசிய இன்றைய டேட்டோட 5 மாத காலம் ஆகிறது. அவர்களே, இதே போன்று அதே மண்டலத்தில் கண்ணப்பர் திடல் பகுதி இருக்கிறது. அந்த கண்ணப்பர் திடல் பகுதியில் புதிதாக குடியிருப்பு கட்டுவதற்காக சென்னை மாநகராட்சியும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறையும் இணைந்து கூட்டங்கள் நடத்தி இடத்தை மாநகராட்சி ஒப்படைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு மாநகராட்சி மாமன்றத்தினுடைய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2-3 முறை அந்த 2 துறையினுடைய அலுவலர்கள் அமர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக மாநகராட்சி இடம் தருவதற்கு தயாராக இருக்கிறது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை இந்த இடத்தை பயன்படுத்தி கட்டடத்தை கட்டி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முன் வருவார்களா? அது எப்போது திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவார் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று இந்த சந்தோஷ் நகரில் நிச்சயமாக நம்முடைய அரசு 2 மாதத்தில் மீதி இருக்கிற அந்த பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நம்ம கண்ணப்பர் திடலை பொறுத்தவரையிலையும் பெருநகர் சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு 58 உள்ள கண்ணப்பர் திடல் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பழுதடைந்த நிலையில் இருந்த வணிக வளாகம் மற்றும் அதன் அருகில் உள்ள காலி இடத்தை இணைத்து 1.83 ஏக்கர் பரப்பில் புதிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு மாநகராட்சியிடம் இடம் கோரப்பட்டிருக்கிறது. புதிய இடத்தில் கட்டப்படும் குடியிருப்புகள் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவு குறித்த விவரங்களை சென்னை மாநகராட்சிக்கு 3/8/2022 அன்று கோரியது. அதன்படி இந்த திட்டத்தில் இந்த திட்டப்பகுதியில் 400 சதுரடி பரப்பில் 132 குடியிருப்புகள் கட்டுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு நிலத்தினை ஒப்படைக்க கோரும் கடிதம் பெருநகர மாநகராட்சிக்கு 17/1/2022 அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகப்படியான குடியிருப்பை கட்டித்தர வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் 250 சதுரடியில் 594 வீடுகளும் 350 சதுரடியில் 575 வீடுகள் கட்ட 2 பிளான் போட்டு மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி எந்த டிசைன் வேணும்னு கேட்கிறார்களோ அந்த டிசைன் படி அந்த வீடுகள் கட்டி விரைவில் அந்த பகுதியில் ஏழைகளுக்கு வீடு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வசதிக்கு என்னுடைய பொழப்புக்கு இந்த பாத்ரூம் பார்த்தனால இங்கே கட்டிக்கிட்டு தான் நான் ஏற்றுக்கு தயாராக இருக்கிறேன். இங்கே வசிக்கின்ற மக்கள் வந்து கட்டி கொடுத்தா 50% தான் உயர்த்துவாங்க, 50% வெளியில் போகணுன்றாங்க. இந்த சட்டசபையில் வந்து இப்போ பேசுகிறாங்க, இங்கே இடிச்சு இங்கே கட்டி கொடு,
இங்கே இங்க கட்டி கொடுத்தா இன்னும் வந்து எங்களுக்கு ரொம்ப இதுவாயிடும். எங்களுக்கு வந்து இப்ப இங்க இருக்க முடியல. ஏன்னா வந்து இங்க வந்து அநியாயம், ரொம்ப அநியாயம் நடக்குதுங்க. அது எங்களால கேட்க முடியல. எந்த ஏரியாக்கார பசங்களும் இங்க வரானுங்க, கெஞ்சி அடிக்குதுங்க, இன்ஜெக்ஷன் போடுதுங்க, மாத்திரை போடுதுங்க. அதுங்களை கேட்டா வந்து எங்களையும் பறிக்குதுங்க. புது வீடு கட்டி கொடுத்தா கூட இப்ப இருக்கிற பசங்க இன்னும் நாலு இப்ப 40 பசங்களை ஆயிடுவானுங்க. சூழ்நிலை சரியில்லை. இந்த ஏரியா எங்களுக்கு வேணாம். எங்களை வேற ஏரியால இருந்து எங்களுக்கு வீடு கொடுங்க. எங்களை வந்து ஃபர்ஸ்ட் வீடு கொடுத்து அனுப்பிச்சா போதும். இந்த இடத்த வச்சு கட்டி தரணும் எங்களுக்கு வேண்டாம். ஆமா, இதுமாதிரி அங்க இருந்து இப்ப வந்து மூணா நல்ல வீடு தர சொல்லி 22 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி இங்க கட்டி தர சொல்லி வராங்கன்னா போட்டானா அது இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ? எங்களுக்கு மூல குறைச்சதுல கொடுங்க. அது விட்டா நாங்கள் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே தான் இருக்குது. குழந்தைங்க இங்கே தான் படிக்குது, புருஷங்காரங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்க, மீன்பாடி வண்டி ஓட்டுறாங்க. பக்கமாக இருக்குது ஆஸ்பத்திரியும் எங்களுக்கு பக்கமாக இருக்குது, எல்லாமே எங்களுக்கு பக்கமாக இருக்குது. அதனால வந்து எங்களுக்கு மூலக்கோத்திரம் கொடுத்தா நாங்கள் எங்களுக்கு பக்கம். இவ்வளோ பணம் 2.5 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டணும் மூலக்கோத்திரம். நாங்களும் அந்த இடத்த போய் பார்த்தோம், பிடிச்சிருக்குது. 2.5 லட்சம் ரூபான்றது இந்த காலத்தில் அரசு கட்டுமான நிதியாவது கொடுக்கணும், மக்களும் ஏற்றுக்கினாங்க. நாங்கன்றோம் இல்லாத பட்டுங்க வாழ்வாதாரம் இல்லை, கஞ்சிக்கே வழி இல்லை, கொடுக்கறதுக்கு கூட இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்படி பண்ணிருக்கிறீங்க. ஏதோ லோனாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, கொடுத்துட்டு வட்டி இல்லாமல் அதை முதல் மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். அப்படி ஒரு சில பெண்மணியெல்லாம் வட்டி வந்தாலும் பரவாயில்ல, முதல்ல வீடு கூட நான் கட்டுறேன்னு ஒரு 10 பேர் கையை தூக்குனாங்க. கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு லோன் மூலியமாக தரேன்னாங்க. நாங்களாம் அதுக்காக எல்லாம் ஒத்துப்பட்டு தான் போனோம் ஜனங்கண்ணா. சரி, லோன் மூலயமா கொடுத்தா கூட இந்த இடத்த காலி பண்ணி நம்மளுக்கு மாற்று இடம் கொடுப்பாங்க. நம்ம காலத்துக்கு தலைமுறை தலைமுறையாக இதே இங்கேயே கிடக்குறோமே நின்று நாங்கள் அது கூட ஒத்துக்கணும். நாங்கள் லோனு கட்டுற மாதிரி கூட ஒத்துக்கணும். அது கூட எந்த ஒரு முயற்சியும் இல்லை. எங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களால் லோனு கட்ட முடியாது, எங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னு நாங்கள் கேட்குறோம். நாங்கள் காப்பரேஷன் பெருக்கிற வேலை செய்கிறோம். 8000 ரூபாய் சாயம்பலத்தில் தான் வீட்டு வேலை செய்கிறேன். இப்போ என்னால் முடியல சொல்லி சும்மா வீட்டில் சின்னதாக ஒரு ஹோல்சேல் கடை வச்சிருக்கேன். உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து வாங்குவோம். இது வந்து அம்மா டெய்லி வந்து 100 ரூபாய் 150 ரூபா அடிக்கும். அது கடிக்கிறது அப்படியே சாப்பாட்டுக்கு போயிடும். அவ்வளோதான். அவன் லோன் போட்டுத்தாரன்றாங்க, ஆனால் வட்டி அதிகமாக இருக்கேன், எங்களால் முடியாது. அது 1.5 லட்சத்துக்கு வந்து 8 லட்சம் 9 லட்சம் ஆகன்றாங்க. எங்களால் அவ்வளோ எப்பயும் கட்ட முடியும். எங்களுக்கு அந்த வசதி தான், நாங்கள் சொந்தமாக கட்டின்னு போயிடுவோம் வீடு. எங்களுக்கு அந்த வருமானம் இல்லையே. அன்னன்னைக்கு சம்பாதிச்சா அன்னன்னைக்கு போகுது. எங்களை சாப்பாடு நிலமை கூலி வேலை தான் செய்கிறோம். எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும் வீடு. ஒன்று வந்து 1.5 லட்சம்ன்றாங்க, ஒன்று வந்து 6 லட்சம்ன்றாங்க. அதனால வந்து நான் ஒரு மாதத்துக்கு 4000 கட்டினேன்றாங்க. பேங்க் மூலமா எங்களுக்கு லோனு கொடுக்குறாங்க. நான் 20 வருஷத்துக்கு, அந்த 20 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? அது ஏன் உங்களால் கொடுக்க முடியல? மோடி பணம் கொடுத்தாரு ஊருக்கு கொடுக்க சொல்லி, அது நீங்கள் பாதி பணம் கூட கொடுக்க மாட்டீங்களே எங்களுக்கு. ஏன் நீங்கள் உங்களால் முன்னே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாமே? வாடகை எடுத்துட்டு போய் எங்களால் வாடகை கொடுக்க முடியாதுதான் நாங்கள் இந்த நிலமையில இருக்கிறோம். மறுபடியும் வந்து நீங்கள் வீடு கட்டணும் பணம் கட்டணுன்றீங்க. பணம் கட்டுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? நாங்கள் ஃப்ரீயாக தரேன்னு சொல்ல மாட்டீங்க, வாயை தோறும்னு சொல்ல மாட்டீங்களே. அப்போ நாங்கள் எங்கத்தான் போகிறது? அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கியில் எங்களுக்கு லோன் கிடையாது. அந்த தனியாருடைய வங்கி ஒருவன் வந்து எங்களிடம் அந்த சட்டத்தில் பேசினாங்க. பேசும் போது இவ்வளோ எவிடன்ஸ் கேட்குறாங்க. அவங்க பேன் கார்டு கேட்குறான். வசதி, அதாவது படித்தவன் ஒரு பேன் கார்டை வாங்கியிருக்கலாம், படிக்காத எங்கே போய் பேன் கார்டு வாங்க முடியும்? வருமான வரி கட்டுறவனாக இருந்தால் தான் பேன் கார்டு கொடுப்பான், இன்கம் டேக்ஸ். இங்கே இருக்கிற வாழ்வாதாரம் இல்லாத மக்கள் உணவு கூட அருந்ததுக்கு பைசா இல்லை. விலைவாசி 60 ரூபாய் ஒரு கிலோ அரிசி, எண்ணெய் இது, புளி இது, தக்காளியாக 250 ரூபாய் வித்துது போன மாதம்லாம். இப்படி இருக்கும் போது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசு சிங்கார சண்டை இங்க வந்து துண்டுறதுக்கு சென்னையில் ஆச்சு மாறுறாங்க, வராங்க, பார்க்குறாங்க. சரி, நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னா அவளை அனுப்பிடுறாங்க. ரெண்டாவது வந்து என்ன ஏதுன்னு எங்களை பார்க்க மாட்டேன்றாங்க. இத்தனை வருஷத்துல இந்த எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க, வருவாங்க, சத்திரத்தில் தாங்க, மழை வந்தால் சத்திரத்தில் இருவோம், நாங்கள் பார்க்குறோன்னா அவள் தான், அது ரெண்டாயிரம் வரமாட்டாங்க. நாங்கள் என்ன நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் இருந்தால் செத்தாலும் இருந்தாலும் நாங்கள் இந்த பில்டிங்லேயே கிடக்குறோம். எங்களுக்கு எப்படி நீங்கள் வீடு தரீங்களோ அப்போ தான் நாங்கள் வெளியில் போவோம். அதுவரை நாங்கள் போக மாட்டோம். மழை வந்தாலும் காற்று வச்சாலும் புயல் வச்சாலும்
நாங்கள் அது உள்ளே வந்து சாப்பிட்றோம் என்று அதான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் காலம் போயிட்டு இப்போ என் பேர பிள்ளைங்க காலங்க வருது, அதுங்காச்சுன்னு ஒரு வீட்டு இருக்குன்னு இருப்பேன், அதுதான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை. இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடு கொடுக்க போகிறோன்னே அவங்களும் சின்ன சின்ன ஒரு ஹாலாக இருந்தது, அந்த சின்ன சின்ன ரூமு 3 அடி 4 அடி நீட்டு 2.5 அடி அகலத்தில் கணவன் மனைவி பிள்ளைப்படுகிறார். ஒருவன் இயற்கை எழுதினால் சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடுகாடு சுடுகாடு என்று தருகிறான். அந்த இடுகாடும் சுடுகாடும் அந்த மனிதனை புதைப்பதற்கு 6 அடி நீட்டு தருகிறான், 4 அடி அகலத்தை தருகிறான். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான் இடுகாடு என்று சுடுகாட்டிலே அடக்கலம் செய்கிறார். அதைவிட மோசமாக 21 ஆண்டுகளை கடந்து விட்டது. 1 ஆண்டா 2 ஆண்டா 3 ஆண்டா 10 ஆண்டா 21 ஆண்டுகளை கடந்து விட்டது. அப்படியே இருந்து நாங்களே காலத்து தள்ளி 20 வருஷமா நாங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களே சரி இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்க இது செய்வாங்க அதை செய்வாங்க அவங்க சொல்றதுல அவங்க நம்பிக்கை வச்சு நாங்கள் இது பண்ணினோம். இப்போ இந்த 2 வருஷமா வந்து நான் எங்களுக்கு தெரிஞ்சு முயற்சி பண்ணியிருந்தோம். நாங்கள் நான் இப்போ மு க ஸ்டாலின் கிட்ட மனு கொடுத்தோம், இல்லை லெட்டர் பயில மனு கொடுத்தோம். அப்புறம் கலெக்டர் அம்மாண்ட போனோம், உச்ச மாவட்ட வாரியத்துக்கு போனோம், ரிப்பன் பில்டிங்கு போனோம். யார் யார் எங்கெங்கே போக சொல்கிறாங்களோ அங்கங்கே நாங்கள் போய் வந்து மனு கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். நான் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. ரிப்பன் பில்டிங்கில் போனால் உச்ச மாவட்ட வாரியத்துலேருந்து எங்களுக்கு இன்னும் வரல, இன்சூரன்ஸ் வரல அப்படின்றாங்க. அங்கே போய் கேட்டால் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் போய் அங்கே போய் கேளுங்கன்றாங்க. அப்புறம் என்னன்றாங்க, இது மூலக்கொத்தத்துக்கு போங்க, அவங்க ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, அங்கே போய் கேளுங்க 5 ஜூன் அப்படின்றாங்க. நாங்களும் எத்தனை வாரத்தில் தான் நாங்கள் அழிஞ்சு நாங்களே சலிச்சு போயிட்டோம். நீங்கள் வந்து இந்த வீட்டில் ஒரு நாள் இருந்து பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம், உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்குன்னா நாங்கள் இங்கே இருக்கோம். வேலை உங்கள் இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா, உங்கள் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா எங்களுக்கு வேறு வீடும் பார்த்து கொடுத்துங்க அப்படின்னு. நாங்கள் இங்கே பிறந்தையா, எங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, எங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்க எங்களுக்கு உரிமை இல்லையா? அங்கங்கே அது அங்கங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து வீடு கேட்குறாங்க, வீடு கட்டிக்கிறாங்க, பங்களா கட்டிக்கிறாங்க, எங்களுக்கு தான் வந்து உரிமை அதிகம். நாங்கள் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து எங்களுக்கு உரிமை அதிகம். வீடு வேணும், எங்கள் மெயினே வந்து வீடு தான் எங்களுக்கு வந்து. நீங்கள் முதல் முக்கியமாக எங்களுக்கு வீடு கொடுக்கணும்.